That was such a soul-stirring performance, Ilya. Absolutely. It's like, our playback singer, Ivlo Darava Pathita, to see him as a Carnatic musician, it's something very different. I mean, it's not very often that we get to see him like that. Vijay Prakash sir is such a versatile artist. He's such a versatile musician. Like, he has got so many faces of him. Mm-hmm. Like, he's not just a singer. He's a composer by himself. So, my music class score panirkar padathukala. So, adala poga we have seen him as you said, நம்ம ஒரு சினிமாவில் பாடுற ஒரு ஒரு பாடகராக பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ள there are a lot of talents where he is very, very strong in his Carnatic. He is very, very strong in his Hindustani music. He sings absolutely beautiful Western classical music. அதில் ரொம்ப அழகாக பாடுவார். அண்ட் பர்சனலி எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அவர் பாடின சாவேரி வர்ணம்ல கூட நம்ம கவனிச்சிருக்கலாம். அவரோட அந்த டைனமிக்ஸ், இந்த வாய்ஸ் மாடுலேஷன், கர்நாடிக் மியூசிக்ல வல்லினம் மெல்லினம்னு சொல்லுவாங்க, நம்ம பேசுறச்சே ஒரு மாடுலேஷன் ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா இருக்கும். அவரோட பாடுறதுல அந்த மாடுலேஷன் வி கேன் ஃபீல். அவரோட பிரெத் கண்ட்ரோலா இருக்கட்டும், அவர் போடுற சங்கதிகளா இருக்கட்டும், த வே ஹி என்கரேஜஸ் தி அதர் ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்டேஜ், தீஸ் ஆர் ஆல் அ கிரேட் குவாலிட்டி ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன், பெர்ஃபார்மிங் மியூசிஷியன் ஷுட் ஹாவ். ஸோ அப்படி பார்க்கறச்சே விஜய் பிரகாஷ் சார், ஹேட்ஸ் ஆஃப். அப்சல்யூட்லி. இப்போ நம்ம பேரலன்ஸா பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கும் அவருக்கும் பேரலா வச்சு பார்த்தோம்னா, ஹீஸ் ஆல்சோ ட்ரெயின்ட் இன் கிளாசிக்கல் அஸ் வெல் அஸ் ஹீஸ் இன் டு ஃபியூஷன் அண்ட் சினிமா. அண்ட் நீங்களும் யூ ட்ரெயின்ட் இன் அ கிளாசிக்கல் சைட் அண்ட் ஆல்சோ இன் ஜாஸ் அண்ட் ஆல் தட் இல்லையா? இப்போ யூஸ்வலா சொல்லுவாங்க கர்நாடிக் தான் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் இட்ஸ் வெரி யூனோ ஸ்ட்ரெனுவஸ் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் டு யூ திங்க், இஸ் இட் ஜாஸ் வாஸ் ஹார்டர் டு மாஸ்டர் ஆர் இல்ல கர்நாடிகா? இல்ல, ஜாஸ், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் நம்ம கம்பேர் பண்ணச்சே, டெக்னிக்கலி நம்ம அதை கம்பேர் பண்ணணுமானே நான் யோசிப்பேன். பிகாஸ் அது தட் இஸ் அ வெரி செப்பரேட் ஒரு ஐடென்டிட்டி. அது ஒரு ஒரு தனி பர்சன் மாதிரி, தட் இஸ் அ தனி கேரக்டர் பை இட் செல்ஃப். வெரஸ் கர்நாடிக் மியூசிக்ங்கிற கான்செப்டே இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் அ கேரக்டர் பை இட் செல்ஃப். ஸோ அப்படி பார்க்கச்சே, வென் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் கீபோர்டு, so I started with western classical piano and western music on keyboard. So adilende enak nariya vishayangal nariya per solluvanga classical lende kattukitta western music easy a varungana mari solluvanga. Probably enoda instrument keyboard ngaradnala it's a western instrument. Absolutely. So adanalai na western music na kattunadnala na idu carnatic music I just adopted by myself. ஸோ ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் வாசிக்கரிச்சே இந்த ஹியரிங் லெசன்ஸ் அதெல்லாம் வச்சு, இந்த ஃபிங்கரிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு ஈஸியாக கர்நாடிக்கு கீபோர்டு அடாப்ட் பண்ணுறதுக்கு இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. எனக்கு முன்னாடி நிறைய பேர் வாசித்திருந்திருக்காங்க, பல்லடம் வெங்கட்ரமணாவர் சார், வெங்கட சுப்பிரமணியம் சார், இவங்கெல்லாம் நிறைய பேர் வாசித்திருந்திருக்காங்க. பட் வென் ஐ ஸ்டார்டட் ஐ வாஸ் ஜஸ்ட் 6 years old when I did my first concert. ஸோ அப்படி ஆரம்பிக்கரிச்சே எனக்கு நான் ஆல்வேஸ் ஐ சி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அஸ் அ செப்பரேட் ஐடென்டிட்டி, Carnatic music as a separate identity. So abdi paakarse when I am into a totally western instrument playing Carnatic music, so it is a very good combination I am able to manage. Probably I try to maintain that equilibrium. So it's more of a unique style I am automatically getting. Probably I have learned both the forms in a good way. Absolutely, yeah. So ipo நம்ம கிளாசிக்கல் சைடு ஆஃப் தி கிளாசிக்கல் ரெண்டிஷன் பார்த்துட்டோம். சோ இப்ப அடுத்த விஜய் பிரகாஷ் சாரோட என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் டு ப்ளீஸ். ஓ, நெக்ஸ்ட் சாங் இப்போ இந்த செக்மெண்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்ல வி ஆர் கோயிங் டு சீ எ ஷார்ட் கான்சர்ட். ஸோ ஒரு கர்நாடிக் கான்சர்ட்டுங்கிற போது ஒரு வர்ணம், ஒரு பிள்ளையார் கீர்த்தனை, அப்புறம் சில பாடல்கள், அப்புறம் ஒரு மெயின் சாங், ஒரு துக்கடா அப்படின்னு முடிப்பாங்க. ஸோ விஜய் பிரகாஷ் சார் எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஸ்ரீ இப்போ சரசூட சாவேரி வர்ணம் பார்த்தோம். நெக்ஸ்ட் சாங் இஸ் கோயிங் டு பி ஸ்ரீ கணபதினி, விச் இஸ் கோயிங் டு பி பிள்ளையார் கீர்த்தனை கம்போஸ் பை தியாகராஜ சுவாமி. சோ வில் ஹேவ் அ லுக் அட் தட். சூப்பர். சோ இன் தி இன்ட்ரஸ்டிங் செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ இன் ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.